ஓகே, இன்னைக்கு வந்து எக் கறி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 4 எக்கு வேக வைக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. 10 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஆக்சுவலாக 7 மினிட்ஸ் தான் கணக்கு. பண்ணிவிடுங்க. இதை ஒரு எக்கு வேக வச்சதை வச்சுட்டு ஒரு 2 3 டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வந்து இந்த எக்கு வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அது வந்து ஒரு சிம்பிளாக ஈஸியாக ஒரு சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. முதல் நான் சொன்ன மாதிரி தான், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வெங்காயமும் தக்காளியும் போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கிரேவி கிடைக்கும். இது கிரேவி இல்லை, ட்ரை தான் அது. ஏன்னா தக்காளி வீட்டில் இல்லை. உடனே தக்காளி இல்லைன்னா என்ன என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்காதீங்க. இது வந்து ஆம்சூர் பவுடர், மாங்காய் பொடின்பாங்க. உங்களுக்கு புளி பிடிக்காது, இல்லை அதாவது புளியை நம்ம இந்த புளி வந்து ஊற வைக்க டைம் இல்லை, இல்லை எனக்கு பிடிக்கல அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படி இப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த ஆம்சூர் பவுடரை போட்டுக்கலாம் தாராளமாக. அதே டேஸ்ட் தான் மாங்காய் பொடி. நம்ம ஊரில் அந்த காலத்துலலாம் மாங்காய் சாம்பார்லாம் வைப்பாங்கள்ல, அப்படி மாங்காய் சாம்பார் வைக்கிறப்ப புளியை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா மாங்காவும் புளிக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாட் நெசசரி நீங்கள் வந்து தக்காளி இல்லைன்னா என்னால் செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து புலாவுக்கு சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லாம் வேணாம், நான் ஒரு பல் தான் பூண்டு போடுறேன். கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, எல்லாமே பொடியாக நறுக்கிட்டு அதில் சோம்பு தாளித்து வதக்கிட்டு எக்கு வேக வச்சு எக்கை போட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இந்த ஆம்சூர் பவுடர் போட்டு ஊக்க போட வேண்டியதான், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் எப்போவுமே போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் மிளகாத்தூளையே போடாமல் அவ்வளோதான். இதுக்கு இப்போ டைரெக்டாக எண்ணெய் ஊற்றி சோம்பு தாளித்து இதெல்லாம் வதக்கிட்டு பொடி போட போகிறோம். ஓகே, இப்போ கல் காஞ்சிருச்சு. ஒரு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். அவங்க சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ சோம்பு பொரியட்டும். நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு முக்கால்வாசி சோம்பு போடுவாங்க, ஏன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுன்னா. அதுக்கு ஜீரகமும் நல்லது தான், பட் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. எல்லாமே ஒன்றா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், இது வந்து கொஞ்சம் போட்டால் போதும். ஏன்னா கிரேவின்னு சொல்லி நிறைய போடாதீங்க. மஞ்சத்தூளோட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலே போதும், இல்லைன்னா புளிக்கும் ரொம்ப. மாங்காய் பொடி ஆம்சூர் மிளகாத்தூள் உப்பு நல்ல வாசனை
நல்லா வாசனை அடிக்கிறது அந்த பச்சை மிளகாவும் அந்த பூண்டு இஞ்சியும். சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இது வந்து எக்கு வேக வைக்க ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு 5 மினிட்ஸில் காய்கறி கட் பண்ணி இதை வதக்கியாச்சு. அவ்வளோதான், இப்போ வேக வச்ச எக்கை வந்து போட்டு அதோட இதோட மசாலோட கொஞ்சம் போட்டு வறுத்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ தக்காளி இருந்தால் தக்காளி ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா அது ஒரு மாதிரி பிரட்டினாப்புல வரும் எக்கோட. அதுக்காக தான் நான் சொன்னாப்புல, அது இல்லைன்னா அதுக்குன்னு உடனே அந்த டிஷ்ஷே செய்ய முடியாதுன்னா இல்லை, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்டிப்பாக இருக்கும். தக்காளி இல்லைன்னா புளி போட்டுக்கோங்க, புளி வேணான்னா அம்சூர் பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்ச எக்கு இது. எக்கு மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோல்சம் ஃபுட்டு நியூட்ரிஷியஸ் வந்து வேறு எந்த காயிலையும் கிடைக்காது உங்களுக்கு இவ்வளோ இது நியூட்ரிஷன். இது வந்து பொடிங்கெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது எண்ணெயில் வறுக்கிறதுனால. ஸோ ரெடி. எந்த டிஷ்ஷுமே வந்து பார்க்கவும் அழகாக இருக்கணும், அப்போ தான் பசி எடுக்கும். அதே மாதிரி சர்வ் பண்ணால்தான் சாப்பிடணும்னு தோணும்னு சொல்லுவாங்க. எங்கே நமக்கெல்லாம் வேலையெல்லாம் போயிட்டு வந்துட்டு சர்வ் பண்ணுற பொறுமைலாம் இல்லை. பட் ஓகே, ப்ரெசன்டேஷன் இம்பார்ட்டன்ட் தான். ஓரளவுக்கு டைம் இருக்கிற அளவுக்கு பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, இதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இது நீங்கள் ஸ்நாக்காக கூட சாப்பிட்டுக்கலாம். 5 நிமிஷம் கூட ஆகாது. வெஜிடபிள்ஸும் உள்ளே போயிடும், எக்கும் உள்ளே போயிடும். உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு சமைக்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா முதல் எக்கை வேக போட்டுட்டு அப்புறம் வந்து சாதம் சாம்பார் காய் ஒட்டவர் டேஸ் அதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணிட்டு இதை வந்து ஒரு டிவி பார்த்துட்டே கூட நீங்கள் ஒரு ஃபுல் மீலாக கூட அதை சாப்பிட்டுக்கலாம். நான் 2 எக்குக்கு மேலே சாப்பிடாதீங்க.